நான் ரொம்ப நேரம் ஸ்டேஜ்ல சுவிச்சிட்டே இருந்தேன் அது என்னையே அறியாம இந்த கூட்டத்தை பார்த்த ஒரு சந்தோஷம் ஒரு பூரிப்பு நிச்சயமாக 2021 தேர்தலை தீர்மானிக்கும் சக்தி பாஜக தான் என்ற உறுதியை உங்களை பார்க்கும் பொழுது மனதில் தோன்றுகிறது இந்த வெற்றி வேல் யாத்திரையை தடுப்பதற்கு எத்தனை முயற்சிகள் எத்தனை மனுக்கள் எத்தனை போலீஸ் கம்ப்ளைண்ட் நான் கொஞ்ச நேரம் கூப்பிடுறேன் ஆனால் நம் அனைவரும் வழிபடக்கூடிய அநேகமா கோயம்புத்தூர்ல உள்ள ஒவ்வொருவருக்கும் கடவுள் என்றால் அது முருகனாக தான் இருக்கும் தமிழகத்தை பொறுத்தவரை முருகன் என்ற பெயர் இல்லாத ஒரு கிராமமோ வீடோ தெருவோ குடும்பமோ இருக்கவே முடியாது அப்படிப்பட்ட முருகனை அவமதித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலினோட கைகூலிகளை கண்டித்து உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களுக்கு துணையாக அந்த முருகப்பெருமானை அவமதித்தவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரே சக்தியாக பாஜக மட்டும்தான் இருக்குது என்பதை பறைசாற்றும் கூட்டம் இந்த கூட்டம் நேற்றைய தினம் நேற்று நேற்றைய முந்தைய தினம் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடந்தது அதே போன்று இந்த வெற்றிவேல் யாத்திரையின் வெற்றி விழா என்பது 2021 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சூரசம்ஹாரம் செய்ய போவது பாஜக தான் என்பதை நாம் எதிர்ப்பு காட்ட வேண்டும் தமிழகம் முழுவதிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார்கள் திருவாரூர்ல ஒரு கல்யாணத்துல பேசுகிறாராம் மணமகளும் மணமகளும் பாஜக போன்ற ஆதிக்க ஆட்சியை செலுத்தாமல் அதிமுக போன்ற அடிமை ஆட்சியாக இல்லாமல் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று அதாவது ஒரு கல்யாண வீட்டில் போய் கூட மணமகன் என் தாத்தா கருணாநிதி மாதிரியோ என் அப்பா ஸ்டாலின் மாதிரியோ இல்ல என்னை போன்றோ இருங்க என்று சொல்ல கூட தகுதி இல்லாத ஒரு கட்சியை நடத்தும் நீங்கள் பாஜகவின் தலைவர்களை பார்த்து விமர்சனம் செய்ய தகுதி இல்லாதவர்கள் ஏற்கனவே கரூர்ல செவத்திலிருந்ததற்கு திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் கூறினார்கள் செவத்துல உள்ளதெல்லாம் அடிச்சுட்டு நாங்க ஐந்து கட்சி அமாவாசை எழுதுவோம் என்று உங்களுக்கு எல்லாம் ஒரு செய்தி நாகப்பட்டினத்துல ஒவ்வொரு ஊரிலும் நிச்சயமாக நீங்கள் நரேந்திர மோடி அவர்களையும் அமித்ஷா எதிர்த்தால் ஸ்டாலினுக்கு தர்ம அடி கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொண்டு இந்த வெற்றிவேல் யாத்திரை டிசம்பர் 5ஆம் தேதி திருச்செந்தூர் முடிவடைந்தாலும் இதுக்கான உண்மையான வெற்றியை 2021 செப்டம்பர் தேர்தல் நாங்கள் கொடுத்தே தீர்வோம் என்பதை மீண்டும் கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் என் மனமா நன்றியை தெரிவித்து வெளிப்படுகிறேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜெய் நன்றி அடுத்த முறையாக நமது மாநிலத்திலே துணைத் தலைவர் அண்ணன் கனக சபாபதி ஜி